தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது திமுக தாக்குதலை ஏற்படுத்துறாங்க. நேற்று உச்சகட்டமாக கள்ள தூக்கி எறிஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இது எதனால நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? எனக்கு பயம் மட்டும்தான். அவங்களுக்கு எங்கே நாம் தமிழர் வென்றுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இங்கே வந்து என்னென்னா சாதி அரசியல் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவும் சரி பாமகவும் சரி சாதி அரசியல் பண்ணுறதுனால இங்கே நம்ம தமிழர்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிகிட்டு இருக்கு. அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா, அதை இங்கே நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த திமுக அரசு வந்து சாராயத்தினால தான் மட்டும்தான் இங்கே வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா கடைகோடியில் இருக்கிற கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் கூட நாட்டு நடப்பு என்னன்னு தெரியறதில்ல. இங்கே என்ன நடக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத கடைகோடி இருக்கிற விவசாயிகளுக்கோ மக்கள் அறியாமையிலே இருக்காங்க. ஒரு நாங்கள் போகிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்களாக இருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த காலத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வீட்டில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல நாம் தமிழர் வச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட ஆட்சி கவுழ்ந்துருமோ இல்லை நம்ம வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிருவாங்களோ நாம் இங்கே தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் இதனால தான் நேற்று வந்து ஒரு சண்டை போட்டிருக்காங்க. திமுககாரன் வந்து வேணே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இது நேற்று மட்டும் இல்லை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காளிமா பேசியிருக்காங்க. போகிற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் பண்ணுறாங்க. நாம் மக்கள் இடத்துல விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். நாம் தமிழர் கட்சி என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொள்கையில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த திமுக வந்து அவங்க என்ன எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, என்ன செயல்திட்டம் பண்ணுறோம்னு தெரியல. இதனால் வரைக்கும் 60 ஆண்டுகளாக ஆண்டிருக்காங்க. அது என்ன செஞ்சேன்னு கூட மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துறதில்ல. அவங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மக்களை நோக்கி அவங்க கூட்டம் சேர்த்திட்டு இருக்காங்க. இதை நாம் அவங்க நாம் தமிழர் கட்சி இது உடச்சி எரியுது. இது இப்படி இல்லை, உங்களுக்கான இலவச கல்வி, இலவச மருத்துவம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம், சாராய கடையை நீக்கிட்டு பணங்களும் தென்னங்களும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே மாற்றி அமைச்சிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருமோன்னு ஒரு பயம்தான். நாம் தமிழர் கட்சியுமே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம், பயம் அச்சத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் தோழன், உறுதியின் எதிரி. உறுதியாக நாங்கள் நிற்கிறோம். இங்கே விக்கிரவாண்டி தொகுதியில் முதல் வெற்றி நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிறத என் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன். நன்றி நாம் தமிழர். நன்றி. திமுக எப்போவுமே வந்து கரையாம்புத்தில் நாகப்பாம்பு நுழைஞ்ச கதை தான். யார் மேலேயாவது ஏறி சவாரி பண்ணணும், இதுதான் அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே. இப்போ இந்த தொகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரண்டு பேரும் சமுதாயத்தினர் இருக்கிறாங்க. அதில் பாமகவும் விசிகாவும் தான் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இடத்துல திமுக ஜெயிச்சுட்டு வருது. இப்போ யார் முதுகுலையாவது ஏறி அவங்களுக்கு சவாரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலையும் நம்மளுடைய எதிர்கால அரசியல் என்ன பாதையில் போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு பயம் வருது, ஒரு அச்சம் வருது. இப்போ இதை நம்மளுடைய பரப்புரையை தடுக்கணும், நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கணும், இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதனால தான் இந்த தொடர் தாக்குதல். மற்றபடி நம்மளுக்கு வந்து திமுகவினரின் நிர்வாகிகளையோ அவர்களுடைய தொண்டர்களோ நம்மளுக்கு எதிரானவர்கள் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் நாங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான், என்றைக்கு இருந்தாலும் அவங்க நம்ம கட்சிக்கு வந்து சேரக்கூடிய தமிழர்கள் தான். நம்மளுடைய எதிரி வந்து கோபாலபுரத்தின் குடும்பம் தான் நம்மளுடைய எதிரி. அதை தொடர்ந்து நம்ம எதிர்க்கிறோம், அவங்களுடைய இந்த சுயநல அரசியலை எதிர்க்கிறோம். இன்னொன்று சொல்லணும்னா நம்ம திமுகங்கிறது வந்து நாய் வந்து தேங்காய் உருட்டுற மாதிரி தான், நாய் காலில் கிடச்ச தேங்காய் மாதிரி தான் திமுக உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது செய்கிறோன்னு வாங்க, இதை தடுக்கிறோன்னு வாங்க, இதை மூடுறோன்னு வாங்க, எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கிறது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தடையாக இருக்குங்கிறனால தான் இந்த தொடர் தாக்குதல். இதை இந்த தேர்தலில் நம்ம முட்டியடிப்போம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்கள வீட்டுக்கு அனுப்புவோம், தொடச்சி வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி. இல்லை, இது வந்து உச்சகட்டமாக இன்றைக்கி தான் திமுக பண்ணுது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்குலையும் இதே வேலையை தான் பண்ணாங்க. கடைசி நாட்களில் ஏன்னா திமுகவுக்கு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறாங்க. கடைசி நேரத்தில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் எங்கள் மக்களுடைய வாக்கு எங்கே நாம் தமிழருக்கு போயிருமோ, எங்கே இந்த இளைய பிள்ளைகள் பேசக்கூடிய கருத்து சரியாகதானே இருக்குது அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நடுக்கத்தில் வேறு வழி இல்லாமல் திமுக வந்து இப்போ கள்ள வெட்டி எறியக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. திமுக வந்து அதாவது 60 ஆண்டுகால கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணை நாங்கள் ஆண்டிருக்கோம், அதுவும் குறிப்பாக இந்த 3 ஆண்டுகாலமாக நாங்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னு தன்னைக்குத்தானே புகழாரம் சுட்டிக்கொள்ளக்கூடிய திமுக இன்றைக்கும் மக்களை மந்தை போல் அடைச்சி வச்சு தான் வாக்கு செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறத தவிர மக்களை வீட்டு வாசலில் சந்தித்து வாக்கு செய்யக்கூடிய நிலையில் இல்லை.
அதனால திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. இந்த எளிய பிள்ளைகள், இந்த சின்ன பிள்ளைகள் பேசக்கூடிய அரசியல் சரியா இருக்கு, மக்கள் இங்கே சிந்திக்க துவங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனால திமுக அவரால் எதிர்கொள்ள முடியல, எங்களை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை சுத்தமாக நாம் திமுகவால் எதிர்கொள்ள முடியல. அதனால அவர்கள் கற்களை வீசி எறிஞ்சு அதில் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்களே தவிர, இது ஒரு லோ லெவல் பாலிடிக்ஸ் தான். 60 ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் இந்த மண்ணில் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்துருக்கோம், இந்த மண்ணில் நாங்கள் தான் எல்லாவற்றையும் படிக்க வச்சுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், வடமாநிலத்தை பாருங்கள், தமிழ்நாட்டை பாருங்கள் அப்படின்னு வந்து கம்பேரிசன்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெண் வேட்பாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காத ஒரு கட்சி தான் வந்து திமுக அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து பார்க்க முடியும். பெண்ணுரிமை நாங்கள் தான் நிலநாட்டம் அப்படிலாம் பேசுவாங்க. ஒரு பெண் வேட்பாளர்னு வர்றாங்க அப்படின்னா எவ்வளவு கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத கூட திமுக வந்து இப்போ வரைக்கும் சொல்லி கொடுப்பா. இந்த மாதிரி நடக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது, பயத்தை கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவோட கையாளாகாத ஆட்சி தான், சரிங்களா? அவங்க வந்து சரியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு பயந்துட்டு அவங்கள வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட சரியான நிர்வாகம் கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, கொள்கை கிடையாது, ஒரு கட்சி வர பொறுப்பாளர்களான ஒரு ஒரு ஒழுக்க நெறிமுறை கிடையாது. அதனால் எல்லாம் இப்போது நாம் தமிழர் கட்சியில் பாருங்கள், ஒரு ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்குது. இன்றைக்கி ஒரு மாத காலமாக தமிழ்நாடு முழுக்க இருந்த அத்தனை பொறுப்பாளர்கள் வந்து இங்கே விக்கிரவாணியில் கலப்பணி செஞ்சிட்ருக்குறாங்க. ஏதாவது அவங்களால ஒரு சலசலப்பு, அவங்களே அதாவது நான் இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் தம்பிகளே அவங்களே ஒருங்கிணைப்பு பண்ணிக்குவாங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்களே முறையான ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோட்பாடும் ஒழுக்குமுறையும் மற்ற திராவிட கட்சிக்கிட்ட இல்லை. இப்போது இத்தனை வருஷம் ஆட்சி காலத்தில் அவங்க சரியான ஆட்சியும் அவங்க கொடுக்கல. 62-67 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்துருக்குறாங்க. அதுக்கு முறையான எந்த அவங்கள தடுக்கிறதுக்கு உண்டான எதுவுமே நடவடிக்கையும் எடுக்கலை. மாறாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சி வைங்க, அரசு ஊக்குவிக்கிறோம் அப்படின்ற ஒரு கோட்பாடு. இதை எந்த விதத்தில் மக்கள் ஏற்றுக்குவாங்க? எதுவும் ஏற்றுக்க முடியாது. அதன் காரணமாக தான் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வன்முறையில் ஈடுபடுறாங்க. அவங்கக்கிட்ட எந்த தெளிவான சித்தாந்தமும் கொள்கையோ நிர்வாகமோ இல்லாத ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சி வளர்ந்துரும், அடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற ஒரு நிலையை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதாவது தன்னோட திறமையற்றவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆட்சி அதிகாரம் வந்து என்ன அவர் தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் வன்முறையும் ஒன்று. அதனால் இது வந்து எங்களுக்கு வந்து எந்த பயமோ பின்வாங்கிடுவோமோ பின்னடைவோ நான் கட்சிக்கு ஏதாவது பின்னடைவோ அப்படின்றது எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா மேலும் உத்வேகத்தோட ஓ அடுத்தது என்ன அப்படின்றத நாங்கள் மேல் நோக்கி தான் போகணும் ஒழிய பயந்து பின்வாங்கி, அதாவது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி பின்வாங்குற ஆளுக்கு கிடையாது. நாங்கள் வந்து களத்தில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் வந்து களத்தில் நாங்கள் வாக்கு சேகரிக்க போயிருந்தோம் மக்களை பார்த்து. அப்போ மக்களை எங்களால் நேரடியாக பார்த்து சந்தித்து வாக்கு கேட்க முடியல. ஒரு சிலர் இருந்தாங்க, ஒரு சிலர் காட்டுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களையும் போய் சந்தித்து அவங்களையும் விடாமல் நாங்கள் ஒரு இடம் கூட விடாமல் நாங்கள் எல்லாரையுமே நாங்கள் சந்தித்து நாங்கள் வாக்கு சேகரிச்சுட்டு தான் இருக்கோம். அதாவது எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லி பதிவு பண்ணி மக்களை வந்து அவங்கள வந்து நாங்கள் எதுக்காக நிற்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தான் நாங்கள் வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் திமுக வந்து ஆளுங்கட்சியான திமுக வந்து எங்கே இவங்க வந்து இவங்களுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட சொல்லி நம்ம மேலே உள்ள அதாவது நம்மளையே இவங்க வருஷம் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இதை வந்து இவங்க வந்து உடைச்சிருவாங்களோ, நம்மளுடைய அந்த ஆளுமை தன்மையை வந்து இவங்க வந்து ஆட்டங்கன்றுமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பய உணர்வாக தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோம். அதனுடைய விளைவாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களையெல்லாம் கூட்டம் கூட்டமாக கூட்டி அவங்களுடைய ஒரு கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க, ஒரு பந்தல் போட்டுக்கிறாங்க. அந்த வீட்டில் யாருமே மக்கள் இல்லை. நாங்கள் அப்போ நாங்கள் யாரை தான் போய் பார்க்குறது? தேர்தல் ஆணையமும் எங்களுக்கு சப்போர்ட்டாக எதுவுமே செய்கிறதில்லை. அப்படிங்கும்போது நாங்கள் வந்து பொதுவாக நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கூட்டமாக இருக்கும்போது தான் நாங்கள் மக்களை பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதாவது இது வந்து ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் ஒரு பேசுறது கூட உரிமை இல்லை. ஏன் ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதேவும் கல் எடுத்து எறிகிறாங்க திமுக சார்ந்த அந்த நிர்வாகிகள். அதுக்கு இசை மதிவாணன் வந்து ஒரு சத்தம் போட்டாங்க,
நீங்கள் மக்களை இப்படி கூட்டம் கூட்டமாக அடைச்சி, எங்கே போனாலும் இப்படி கூட்டம் கூட்டமாக அடைச்சி வச்சு இப்படி உங்களுடைய கைக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்துகிறீங்களே, அப்போ நாங்கள் யாரை தான் போய் பார்த்து வாக்கு சேகரிக்கிறது? இது ஜனநாயக நாடா என்ன? நீங்கள் என்னமோ ஒன்று பண்ணுங்கள், பணம் கொடுங்க, நீங்கள் என்னமோ ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நாங்கள் மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எங்களுடைய கடமையை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய கொள்கை, நீங்கள் பணம் கொடுப்பீங்களோ இல்லை வேறு என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க வைங்க, எங்களுக்கு அது எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. மக்களை சந்திக்க விடாமல் எங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?